வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மலை சிறகு டிவி. நம்ம நிகழ்ச்சியுடைய பேர் மக்கள் மனசு, உங்களுக்கே தெரியும். நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், யாருமே வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டனு பெல் பட்டன் எல்லாம் அமுத்துறது இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிங்கன்னா வந்து தொடர்ந்து வந்து வீடியோஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு எனர்ஜி ட்ரிங்க் குடிச்ச மாதிரி இருக்கும். அதனால் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டு, இன்றைக்கி மக்கள் மனசு நிகழ்ச்சியில் என்ன டாபிக் எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ, செல்லை திறந்தாலே அதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் அப்படின்னு ஒன்று. ஆனால் ஐயப்பண்ணா கையில் சிக்கினீங்கன்னா அடித்து வாயெல்லாம் உடச்சி விட்ருவோண்ணா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு டேப் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறது, இதே தான் ஓடிட்டுருக்குது. ஆமாம், இன்றைக்கி கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிங் ஆப்ரேஷன் பற்றி தான். ஸ்டிங் ஆப்ரேஷனை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்களுடைய கருத்து என்ன, ஸ்டிங் ஆப்ரேஷன் பற்றிய மக்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது தான் இன்றைய நிகழ்ச்சி. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றதை நிகழ்ச்சிக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸ்டிங் ஆப்ரேஷன் பார்த்தீங்களா? பார்க்காம இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. பார்த்தீங்களா? ஆ, பார்த்தோம் ப்ரோ. நம்ம எப்படி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? அதான் ப்ரோ, அது யாரையும் நம்ப முடியாது இந்த டைம்ல என்ன தெரியும். யாரு பாக்கும்போது ரொம்ப ஆச்சரிய ரொம்ப இதா இருந்துச்சு. என்னடா நீயுமா அப்படின்னு. ஐயப்பன்ராமசாமி, என்னங்காது இப்படி ஆயி போச்சு, படுவாவீங்க. எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. அவருதான் அவருதான் அது. நான் அவர் நிறைய இன்டர்வியூஸ் பார்த்துருக்கேன். ஆனா நல்லாவே கேள்வி கேட்பாரு. அப்புறம் என்ன சொல்றது, வெளிப்படையா தப்பு பண்றவங்க எல்லாருமே கூப்பிட்டு வச்சு செய்வாருலாம் தெரியும். ஆனா வந்து அது உண்மையா என்னன்னு கூட இப்போதைக்கு தெரியாது. நான் வீடியோ பார்த்தேன், அதில் காசு வாங்குற மாதிரியும் இருக்குது. அதே மாதிரி அவர் போஸ்ட் போட்டதில் வந்து கட்டிங் ஒட்டிங்லாம் செஞ்சுருக்காங்க, அதெல்லாம் போட்டிருந்தார். இவர் சொல்கிறது பார்த்துட்டு வீடியோ பார்த்தா கட்டிங் ஒட்டிங் பண்ண மாதிரி தான் இருக்குது. அப்புறம் அந்த வீடியோவை மொதல் தடவை பார்க்கும்போது இவர் காசு வாங்கின மாதிரி தான் இருக்குது. அதனால் எதை நம்புறதுன்னு தெரியல. நீங்கள் அவரோட ஃபாலோவராக இருந்தால் அன்ஃபாலோவர் ஆகிட்டீங்களா, இல்லை இன்னும் அந்த ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டில்? இன்னும் நாங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் தான் இருக்கு. கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டில் தான் இருக்கீங்க. ஸோ அவர் பேக்கில் அவர் வந்து அவர் வீடியோ கொடுத்து தரப்பில் கொடுத்தா, அவர் வந்து போஸ்ட் போட்டிருக்காரு. சரி, ஏதாவது ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணி, இல்லைனா யாருக்காவது இன்டர்வியூ கொடுத்து, இன்னும் ஃபேஸ் டு ஃபேஸ் இப்போ அவர் வந்து இப்படி சொல்லியிருக்காரு, அவர் வந்து நமக்கு இந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் கூட டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூவோ இல்லை அந்த மாதிரி கொடுத்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சரி பிரதர், இது என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து சரக்கில் தான் பண்ணியிருக்காங்க. சரக்கு வாங்கி கொடுத்து பண்ணியிருக்காங்க, மதன் ஒருத்தர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் ஆக்சுவலாக அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. இந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் வந்ததுக்கப்புறம் தான் மதன் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு. ஆனால் இதுக்கு முன்னாடி அவர் எங்கெங்கேயோ வேலை, அவர் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேறு சில ஊடகத்துறையெல்லாம் இருந்தார். ஆனால் எதுலேயுமே நிலைப்பட்டு இல்லை. சரி, அவர் இந்த பண்ணியிருக்கிறது இந்த ஆப்ரேஷனை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஆப்ரேஷனை? இல்லை, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சரி இவங்க எல்லாத்தையுமே மாட்டி ஓடணும், சரி அவருக்கு வந்து உண்மையான்ட்டு சமூக நலன்லாம் இருந்துச்சு, இந்த மாதிரி பண்ணார். இது உண்மைன்னா ஃபஸ்ட்டு எது உண்மை போயின்னே தெரியல, எது உண்மை போயின்னே தெரியல. அயன் படத்தில் சூர்யா சொல்கிற மாதிரி யாரை நம்புறனே தெரில தாசனா, அந்த மாதிரி தாங்க இருக்கு. யாரை நம்புறனே தெரில தாசனா. ஸ்டிங் ஆப்ரேஷன் கேள்விப்பட்டீங்களா? ஆ, பார்த்துட்டு இருக்கேன். ஆ, ஒன்று ரெண்டு பார்க்க. யாரை பார்த்து ஷாக் ஆனீங்க? யாரை பார்த்துட்டு நீ எங்கடா இங்கே அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆனீங்க? இல்லை இல்லை, பெருசாக யாரை பார்த்து ஷாக் ஆனோம் அப்படின்றதெல்லாம் மேட்ரு கிடையாது. ஸோ பேசிக்காக நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து காமன் தான். நீங்கள் யாரையும் பெருசாக ஐடியாலஜியால் ஒரு ஐடியாலாம் நினச்சி இவங்க பார்த்து இம்ப்ரெஸ் ஆனா அவங்க பார்த்து இம்ப்ரெஸ் ஆனால் அப்படின்லாம் இது பண்ணவே தேவையில்லை. எல்லாருக்குமே ஒரு அதர் சைட் ஆஃப் த ஸ்டோரி இருக்கும். ஸோ உங்கள் அறிவுக்கு எது கரெக்டுன்னு படுது, எது இது படுது, எது உண்மை அப்படின்னு நீங்கள் பார்த்து யோசிங்க. பிளைண்டாக யாரையும் ஃபாலோ பண்ணாதீங்க, அதுதான் சூப்பர். ஆமாம், எல்லாம் நீ இன்னொருத்தனை ஃபாலோ பண்ணிட்டு ஒருத்தர் திடீர்னு நல்லா பேசுகிறாங்க இருக்கா, அவனை வந்து நீ நல்லா வேண்ட்டு ஃபாலோ பண்ணிட்டு போகிறத விட உனக்குன்னு ஒரு ஐடியாலஜி வச்சு வாழ்ந்துக்கிங்க. அவ்வளோதான். சரி, இதை பார்த்து இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த மாதிரி? இதை இல்லை, அது பேசிக்காகவே ஒவ்வொருத்தர், அதாவது இன்றைக்கி ஒருத்தவங்க நல்லவன் சொல்லுவாங்க, அடுத்த ஒரு பத்தாவது நாள் திருப்பி கெட்டவன் போவாங்க. ஸோ பேசிக்காக பீப்புளை ஜட்ஜ் பண்ணுறதை விட்டுட்டு உங்களுக்கு எது பெட்டராக தோணுது, உங்கள் ஐடியாலஜி எது கரெக்டாக தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி போக ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்குன்னு ஒரு ஐடியாலஜி வச்சு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க, அவ்வளோதானே தவிர மற்றபடி யாரையும் ஒரு ரோல் மாடலோ இல்லை ஒரு ஐடியாலோ எடுத்து வச்சுட்டு இவ்வளோ நாள் இவங்களை நம்பினா பிடிச்சிடின்னு பார்த்தா இவ்வளோ கெட்டவங்களா இருக்காங்க அப்படின்னா, எவ்ரி ஒன் ஹாஸ் தேர் அதர் சைட் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ அதனால் ரொம்ப அழகாக சொல்கிறீங்க நீங்கள், உங்கள் சிந்தனையே அழகாக இருக்குது. நீங்கள் யாரை பார்த்து ஷாக் ஆனீங்க இந்த வீடியோஸ்லேயே வந்து? இல்லை, அதுதான் நான் சொன்னல, பெருசாக ஷாக் ஆகுது இல்லை, ஒன்றுமே கிடையாது. இது மோஸ்ட்லி ஆல்ரெடி பின்னாடி ஏன்னா சடனாக தான் அவர் பில்லு எல்லாமே பண்ணார். அங்கே என்ன எதுன்னு தெரியல இல்லையா, அவர் ஒரு கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா ஓகேன்னு நினைக்கிறோம். ஆனால் எல்லாமே டோட்டலாக ஸ்பாயில் ஆகிடுச்சு.
அப்படின்னா முக்தர் அவரு சார் சவுண்ட் வரலையே சார், எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க இவர் மேல. ஏன்னா அவரு அதுக்கப்புறம் பார்த்தா இவர் தான் கொஞ்சம் எங்க இருந்த மாதிரி இந்த ஐயப்பன் மேல கொஞ்சம் எல்லாமே. ஏன்னா அவர் யங்ஸ்டர் நம்மள மாதிரி யோசிப்பாருன்னு சொல்லி யோசிச்சிருந்தோம். அவங்க பண்ணதும் கூட எனக்கு பெருசாக தெரியல. ஆனால் ஐயப்பன் ஏன்னா ரீசெண்டாக அவர் கொஞ்சம் நல்லா ட்ரெண்டுக்கு வந்தார்லையா டிடிஎஃப் அதெல்லாம், அப்போ தான் தோணுச்சு அவர் வந்து எப்படின்னா நல்லா வாயிலாக பூச்சிங்களா வச்சு செஞ்சிட்டாரோ. அதுக்கப்புறம் தான் இப்போ யோசிக்க தோணுது பெருசாக எதுவும் இல்லையோ அப்படின்னு தோணுது. டிடிஎஃப் வந்து ஒரு தடவை அவர் இது பண்ணியிருந்தாரு, அதுக்கு டிடிஎஃப் இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்காரு, அதை பார்த்தீங்களா? அடிச்சு வாயிலாம் உடச்சுட்டோன்னு. ஆமாம் பாது அவர் இதாண்டா சாக்குன்னு சொல்லி அவரும் கொஞ்சம் இடையில வந்து செஞ்சுட்டு இருக்காரு. கிரீஷ்டபாவை எப்படி உதச்ச காத்து கிடந்த மாதிரி அவர் வந்து இப்போ மறுபடியும் வந்து ரிவெஞ்ச் கொடுத்துட்டு இருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? ரிவெஞ்ச் ரெட் செட் போட வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இல்ல அதுக்குன்னு அவரு தியாகி ஆயிட முடியாது இல்லையா. சொல்லுங்க ரிலீஸ் ஆச்சு இல்லைங்களா ஸ்டிங் ஆப்ரேஷன் சொல்லி? ஆமாம். அதை பற்றி பார்த்தீங்களா அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்களா? ஆ, நேற்று எல்லாமே பார்த்தோம். யாரை பார்த்து ரொம்ப ஷாக் ஆனி? எல்லாரையும் பார்த்து ஷாக் ஆனிச்சு, அதில் எஸ்பெஷலி பார்த்தா ஆதன்தமில் இருந்து மாதேஷ் பார்த்தோன்னா ரொம்பவே ஷாக் ஆகிட்டோம். அத்தனையும் நடிப்பா சொல்லுலதா நடிப்பா? ஆமாம் கோபால். மாதேஷ் ஏன் உங்களுக்கு பிடிக்குமா அவர் இல்லை? அதுக்கு ஊடகங்கள் எல்லாமே நடுநிலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தார் அவர். திடீர்னு அந்த இது பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னா மிகப்பெரிய ஆளுமைகளை வைத்து நான் வாங்க சிறந்த சிறந்த ஆளுமைகளை நாங்கள் வாங்கலாம் அவருடன் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசுவார். ஸோ நடுநிலையாக இருப்பார், எல்லாருக்காகவும் மக்களுக்காக பேசுவார்னு பார்த்தோம். கடைசி நேரத்தில் அவரும் அந்த மாதிரி இருக்கிறப்போ கொஞ்சம் மீடியா எல்லாருமே வந்து நல்லா இருக்கு, ஒரு சில பேரும் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால எல்லாரு மேலே நமக்கு வந்து ஒரு நம்புறதுன்னு தெரியாதுன்னு தெரியாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாருமே இந்த பூனையும் பால் குடிக்கும் அப்படிதான் இருந்து அரை டஜன் பீரே வாங்கிட்டு போயிருக்கேன். ஆமாம், அரை டஜன் இல்லை ஃபுல் டஜன், ஒரு டஜனே வாங்கிட்டு போய். ஒரு டைம் சவுக்குசங்கரோட பேசும்போது கூட பட்வைசர் பீரை பற்றி கேட்டதுக்கே பீர் தெரியாதுன்னு சொன்னவர் அவர். அப்படி சொன்னவர் தான் பட்வைசர் பீர் ஒரு டப்பாவே தூக்கிட்டு மொத்தமாக போனார் அவர். சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறேன். அதெல்லாம் பார்த்தோன்னா பீரே குடிக்க மாட்டேன்னு சொன்னவர் பீரை தூக்கிட்டு போயிட்டு இருந்தாரு. குளிக்கிறாரு. ஆமாம், இந்த மாதிரிலாம் நடந்தது. சார் வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க சார், ஸ்டிங் ஆப்ரேஷன் வீடியோஸ் பார்த்தீங்களா சார்? பார்த்தேன் சார், சிறப்பாக இருந்தது. மாதேஷோடது பொது படையான ஒரு நடுநிலை பத்திரிகையாளர்கள் ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம், ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஆப்படிச்சிட்டு போயிட்டாரு. மக்களுக்கு, அதாவது ஒரு நாட்டு மக்களுக்கு அன்னைக்கெல்லாம் வந்து பத்திரிகையாளர்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க. சுதேசி பத்திரிகைன்னு ஒன்று இருந்தது, நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை வந்து எடுத்து வெளியே சொன்னாங்க. ஆனால் இவனுங்க யாரோ கட்சி வளரணுன்றதுக்காக, யாருக்கோ கட்சிக்கு வேலை செய்யணுன்றதுக்காக பணத்தை வாங்கிட்டு மக்களுக்கு இப்படி துரோகம் பண்ணுறானுங்களே, எப்படிங்க நியாயம்? எங்கே எத்தனை இடத்துல கல்வி 25% கல்வி இலவசமாக கொடுக்கணுங்க? அவன் கொடுக்கறதுக்கு அவன் பேசியிருக்கானா எங்கனாச்சும்? எந்த ப்ரைவேட்டு ஸ்கூல்லானாலும் 25% வந்து ஏழை மக்களுக்கு கொடுக்கணும், அதை பற்றி எனக்கே பேசியிருக்கானா அவன்? அவன் சொல்கிறான்னா அவன் இது வேணுமே எனக்கு, பணம் வேணுமே எனக்கு, இது மனுஷ வாழ்க்கைக்கு தேவையான மனுஷ வாழ்க்கைக்கு தேவைன்னா அப்புறம் நீ எதுக்கு பத்திரிகையில் கூட? அப்போ பொதுமக்கள் எதுக்கு இருக்கிறானுங்க?